Hello friends, welcome to Gopika's Kitchen. இன்னைக்கு நாம கோபிகாஸ் கிச்சன்ல பருப்பு வச்சு உருண்டை குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நான் உருண்டை குழம்பு பண்றதுக்கு இதெல்லாம் முக்கால் கப்பு துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா தண்ணி எல்லாம் இருத்திட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதோட நாம 2 காஞ்ச மிளகாய் காரத்துக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் போல சோம்பு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நிறைய உப்பு சேர்த்துறாதீங்க, கொஞ்சமா சேர்த்து இப்போ நல்லா நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொறுகொறுப்பா அரைச்சு எடுத்துக்கங்க. இப்போ இதோட நம்ம 1/5 பல்லு பூண்டை நான் மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கிறேன். 1/2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா இப்போ இதை பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் நான் இதோட கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்து இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதுலேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாவெடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நம்ம பெருசாக பிடிச்சோன்னா அது சீக்கிரமாக வேகாது. ஸோ இந்த சைஸுக்கு நல்லா சின்ன சின்னதாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போது எல்லா மாவையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி வச்சுக்கலாம். எல்லா மாவையும் பிடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம குழம்பு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் பேன் வச்சு 1-2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் போல் வெந்தயம், 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு 2 சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க பூண்டை இதோட சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும், வெந்தயமும் நல்லா பொரியணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் 1/5 பல்லு பூண்டை இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்து நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து 1 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வெங்காயத்தை நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நான் 1 பெரிய தக்காளியை இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தக்காளி ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் இதோட நான் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட நான் காரத்துக்காக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இப்போ இதை நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இப்போ இதோட நான் 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் இதை இதோட சேர்த்துக்கிறேன். புளி தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதோட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 1/2 கப் தண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். ஏன்னா புளி வாசனை ஃபுல்லாக போகிற வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ அதனால் 1/2 கப் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா குழம்ப கொதிக்க விடலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு எவ்வளவோ உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நல்லா குழம்ப கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட போகிறோம். புளியோட வாசனை ஃபுல்லாக போகணும், அது வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். நான் 1/4 முள்ளி தேங்காவை துருவி வச்சுருக்கேன், அதோட 1/2 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சி அதில் உள்ள தேங்காய் பாலை மட்டும்தான் நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம்.
புளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்க தேங்காய் பாலை இதோட சேர்த்துக்கலாம். இதில் நான் தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி தேங்காய் பாலை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ தேங்காய் பால் சேர்த்து நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இந்த பதம் நமக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப கெட்டியாக ஆனதுக்கப்புறம் உருண்டையை போட்டிங்கன்னா ரொம்ப குழம்பு உங்களுக்கு திக்காயிடும். ஸோ இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும்போதே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டையை இதோட சேர்த்துக்கலாம். எட்டுக்கு எட்டுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா உருண்டையும் நான் குழம்புல சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நான் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக விட போகிறேன். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி உருண்டையை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா டக்குன்னு எல்லாமே உடஞ்சிடும். எல்லா உருண்டையும் நம்ம இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் திருப்பினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடியில் ஒட்டாது. இப்போ நம்ம மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்க போகிறோம். இப்போ மூடியே 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், குழம்பும் நல்லா நமக்கு ஓரளவு திக்காயிடுச்சு, உருண்டையும் நல்லாவே வெந்திருக்கும். நீங்கள் கரண்டி வச்சு கிண்டாதீங்க, இந்த மாதிரி பேனை நல்லா குலுக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் உருண்டை உடையாமல் இருக்கும். இப்போ இது மேலே நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பராக டேஸ்ட்டாக பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கோபிகாஸ் கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.